ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவேதா இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேக்ஸ் டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது யூனிட் டான்ஜென்ட் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பிளேன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நமக்கு ஒரு கர்வ் கொடுத்துட்டாங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ யூ ஐயஸ் ஈக்குவல் டு த்ரீ யூ ஸ்கொயர் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு டூ யூ க்யூப்னு அப்படி கொடுத்துட்டாங்க நமக்கு வந்து யூனிட் யூனிட் டான்ஜென்ட் வெக்டர் கேட்கறாங்க ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பிளைன் கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இதோட சொல்யூஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா முதல்ல அந்த கர்வ் எழுதிக்கோங்க அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் வெக்டர் எழுத போகிறோம் ஆர் வெக்டர்னா என்னென்ன எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் வெக்டார் ப்ளஸ் இசட் கே வெக்டார் ஸோ அப்போ ஆக்டார் இஸ் ஈக்வல்டு எக்ஸோட வேல்யூனது த்ரீ யூ ஐ வெக்டார் ஒயங்கிறது என்னது த்ரீ ப்ளஸ் த்ரீ யூ ஸ்கொயர் ஜே வெக்டார் இசட்டுங்கிறது என்னது ப்ளஸ் டூ யூ க்யூப் கே வெக்டார் அப்படின்னு வரும் ஓகேவா அடுத்தது இப்போ நம்ம இதுக்கு வந்து ட்ரான்ஜென்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஸோ டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டான்ஜென்ட் வெக்டரான டி வெக்டர் கிடச்சிடும் இந்த இடத்துல பாருங்கள் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் டாட்னு கொடுத்துருக்காங்களா டாட் நைன் அர்த்தம்னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் வெறும் த்ரீ ஐ வெக்டான்னு வரும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் யூ ஜே வெக்டான்னு வரும் இதை டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா த்ரீ டூ ஜால் லைக் சிக்ஸ் க்யூ ஸ்கொயர் கே வெக்டார் அப்படின்றது வந்திருக்கும் இது வந்து டி வெக்டரோட வேல்யூ அடுத்தது வந்து நம்ம யூனிட் டான்ஜென்ட் வெக்டர் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல ஸோ அதோட ஃபார்மில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி கேப் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டார் டிவைடட் பை மாடுலர்ஸ் ஆஃப் டி வெக்டார் ஸோ நம்ம ஏற்கனவே டி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த வேல்யூஸ் இங்கே போட்டாச்சு டிவைடட் பை மாடுலர்ஸ் ஆஃப் டி வெக்டார்னா என்ன அர்த்தம் அந்த எஃபிஷியன்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் வந்து ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணணும் ஸோ இப்போ ரூட் ஆஃப் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் யூ தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் யூ ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இங்கே வந்து சிக்ஸ் யூ வந்திருக்கும் ப்ளஸ் யூ சிக்ஸ் யூ ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வந்துருக்கும் ஸோ இப்போ இதில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம த்ரீயை காமனாக வெளில எடுக்கலாம் த்ரீயை காமனாக வெளில எடுத்திங்கன்னா ஐ வெக்டார் ப்ளஸ் ஐ வெக்டார் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ப்ளஸ் தானே இருக்குது ஸோ இங்கே ப்ளஸ் வரும் ஐ வெக்டார் ப்ளஸ் டூ யு வெக்டார் ப்ளஸ் டூ யூ ஸ்கொயர் கே வெக்டார் டிவைடெட் பை இந்த இடத்துல த்ரீ இய ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கு த்ரீ இய ஸ்கொயர் பண்ணும்போது நைனுன்னு வந்துருக்கு சிக்ஸ் யூ ஸ்கொயர் பண்ணும்போது தேர்ட்டி சிக்ஸ் யூ ஸ்கொயர்னு வந்திருக்கு ப்ளஸ் சிக்ஸ் யூ ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு பண்ணும்போது சிக்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் யூ யூ ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா யூ பவர் ஃபோர் அப்படின்றது வந்திருக்கும் சரியா ஆஃப்டர் தட் நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நான் அப்படியே எழுதிட்டேன் ஓகேவா இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதியிடுச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து த்ரீயை காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா த்ரீயை காமனாக வெளில எடுக்க போகிறேன் ஸோ பிஃபோர் தட் அதுக்கு நான் வந்து நைனை முதல்ல காமனாக வெளில எடுக்கணும் ஓகேவா ஸோ அப்போது ஒன் ப்ளஸ் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் தானே அதனால் ஃபோர் யூ வரும் ப்ளஸ் ஃபோர் யூ பவர் ஃபோர்னு வந்திருக்கும் சரியா ஸோ ஆஃப்டர் தட் இதில் இருந்து நைனை வெளியில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும் த்ரீ ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஃபோர் யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் யூ பவர் ஃபோருன்னு வரும் கரெக்டாக இந்த நைனை வந்து வெளியில் எடுக்கும்போது த்ரீன்றது வந்திருக்கும் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த த்ரீ இந்த த்ரீ கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் வரும் இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் ஓகேவா ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது ஏவோட வேல்யூ என்னென்னா ஒன்று பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ யூ ஓகேவா என்ன டூ 2u டூ ஓகே ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னாகும் பி ஸ்கொயர்னு பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் ஃபோர் யூ பவர் ஃபோர்னு வரும் அதாவது இங்கே இருக்கிற பி ஸ்கொயரோட வேல்யூ அதுக்கப்புறம் டூ ஏபின்னு சொல்லும்போது டூ இன்டூ ஏவோட வேல்யூன்னு ஒன்று இன்ட்டு பியோட வேல்யூ டூ யூ ஸ்கொயர்னு வரும் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் யூ யூ ஸ்கொயர்னு வந்திருக்கும் சரியா ஸோ அது எல்லாமே இருக்குல்ல அதனால் அதை எப்படி எழுதிக்கலான்னா ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எப்படி வரும் ஏங்கிறது ஒன்று பிங்கிறது டூ யூ ஸ்கொயர் the ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஸோ அந்த இடத்துல பாருங்கள் ஒன் பிளஸ் டூ யூ ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ டிவைடட் பை ஒன் பிளஸ் டூ யூ ஸ்கொயர்ன்றது மட்டும் வந்திருக்கும் ஸோ இதுதான் என்ன அப்படின்னா யூனிட் டேன்ஜென்ட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா யூனிட் டேன்ஜென்ட் வெக்டர் அப்படின்னா அந்த டேன்ஜென்ட் வந்து என்ன டேரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறது தான் வரும் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் லைன் பார்க்க போகிறோம் ஸ்கேலர் ஃபார்ம் ஸோ இதுதான் ஃபார்மில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு y divided divided by by dot dot is equal to z minus z divided by z minus வரும் இந்த இடத்துல எக்ஸ் ஒய் என்ன வேல்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ் ஒய் கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்கல்ல ஸோ இதுதான் வந்து எக்ஸ் ஒய் வேல்யூ அதுக்கு பிறகு எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்கல்ல ஸோ எக்ஸ் டாட்னா நான் அர்த்தம்னா இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் அப்போ வெறும் த்ரீனு மட்டும் வரும் ஒய் டாட்னா இதை இன்னொரு ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்போ சிக்ஸ் யூனு வரும் இசட்னா இதை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் யூ ஸ்கொயின்னு வந்திருக்கும் சரியா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னாகும் எக்ஸ் மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்களா எக்ஸ் மைனஸ் கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லும் போது த்ரீ யூ டிவைடட் பை த்ரீ எக்ஸ் டாட்டோட வேல்யூ த்ரீ அதே மாதிரி ஒய்யு அதே மாதிரி இதை சப்ஷூட் பண்ணியிருக்காங்க இதுதான் என்னது உங்களோடய ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் லைன் அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் பிளேனோட ஃபார்முலா என்னென்னா கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் ஸ்மால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டாட் முன்னாடி வந்து ஈக்குவல் டு ஈக்குவல் டுன்னு வந்ததில்ல இப்போ எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்து ஆடில் வருது அப்போ ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் டாட் ப்ளஸ் இசட் மைனஸ் இசடட் இன்ட்டு இசட் டாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸுன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன வரும் த்ரீ யூ தானே கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு எக்ஸ்க்கு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க த்ரீ யூன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் எக்ஸ் மைனஸ் இங்கே போட்டிருக்காங்க இந்த இடத்துல த்ரீ யூனு கரெக்டாக போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து த்ரீ யூன்றது வரும் ஓகேவா எக்ஸ் மைனஸ் த்ரீ யூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஒய் மைனஸ் த்ரீ யூ ஸ்கொயர் இன்ட்டு சிக்ஸ் யூ ப்ளஸ் இசட் மைனஸ் டூ யூ க்யூப் இன்டூ சிக்ஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு வந்திருக்கும் இப்போ எல்லா இடத்துலையுமே த்ரீ காமனாக இருக்கனால டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் த்ரீயூன்னு வந்திருக்கும் 3 வந்து டிவைட் ஆயிருக்கும் இங்கே டிவைடட் பை த்ரீனு சொல்லும் உங்களுக்கு வரை டூ யூன்னு மட்டும் ஒரு டூ யூ இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ யூ ஸ்கொயர்னு வரும் இந்த இடத்துல டிவைடட் பை த்ரீ பண்ணும்போது கேன்சல் பண்ணிங்கன்னா டூ யூ ஸ்கொயர் இன்ட்டு இஸ் மைனஸ் டூ யூ வரும் ஆஃப்டர் தட் இங்கே எக்ஸ் மைனஸ் போட்டேன் இதை உள்ளே மல்டிப்ளை ப்ளஸ் டூ திருப்பி இந்த டூ உள்ள உள்ளே கொண்டு வந்திங்கன்னா மைனஸ் சிக்ஸ் யூ வரும் உள்ளே கொண்டு வந்திங்கன்னா ப்ளஸ் டூ யூ உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் யூ பவர் வரும் ஸோ இது கொஞ்சம் ப்ராப்பராக வந்து லைக் நம்ம கொஞ்சம் எக்ஸ் ஒய் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூஸை வந்து அப்படியே தான் போட்டுட்டாங்க எக்ஸோட வேல்யூஸும் எந்த விதமான சேஞ்சஸ்மே பண்ணல அதுக்கப்புறமேட்டு டூ யூ ஒயன்றிருக்குல்ல அந்த வேல்யூஸை அப்படியே போட்டுவிட்டாங்க நெக்ஸ்ட்டு டூ யூ ஸ்கொயர் இசட்டுன்றதுல ஸோ அதையும் இந்த சைடு போட்டுவிட்டாங்க ஓகேவா ஸோ நான் இது கொஞ்சம் ப்ராப்பராக எழுதுறேன் எக்ஸோட வேல்யூ போட்டாச்சு இந்த வேல்யூவும் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூஸ் அதாவது இசட் தான் இது இதோட வேல்யூவும் போட்டாச்சு ம இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகிறோம் மைனஸ் த்ரீ அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா த்ரீ யூன்னு வரும் இந்த மைனஸ் சிக்ஸ் யூ கியூபு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ் யூ கியூபுன்னு வரும் இந்த இடத்துல ப்ளஸ் ஃபோர் யூ பவர் ஃபைவ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் சரியா ஸோ இதோட வேல்யூ ஓகே ஃபைன் அதுதான் இதுதான் உங்களுக்கு என்னது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் ஸோ இதே தான் சேம் இங்கே தான் எது ஸோ ஓகே இதே ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் சரியா ஸோ இது வராது ஓகேவா ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் இதே மாதிரி இப்போது இந்த இதில் பாருங்கள் இதே மாதிரி எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் யூ ஒய்இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் யூ இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு பி யுன்னு என்ன பண்ணும் எக்ஸ் டாட்டோட வேல்யூ வந்து ஏ காஸ்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் சைன் யூன்னு வரும் நெக்ஸ்ட் ஒய் டாட்டுங்கிறது என்னது ஏ காஸ்யூன்னு வரும் இசட்டுங்கிறது என்ன வரும் பீன்றது வந்துருக்கும் சரியா இசட் டாட்டுங்கிறது பீன்றது வந்துருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம டான்ஜென்ட் இல்லை போடணும் அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் இருக்குது இல்லையா ஸோ அந்த வேல்யூஸை ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே உள்ளே மல்டிப்ளை பண்ணும் லைக் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது போது மைனஸ் ஏ சைன் யூ இன்ட்டு எக்ஸுன்னு வரும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி ப்ளஸ்ஸுன்னு வந்திருக்கும் கரெக்டாக ஏன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காஸ் சைன்யூன்னு வருது அப்புறம் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ காஸ் யூ ஒய் நெக்ஸ்ட் இதை உள்ளே மல்டிப்ளை இதை வந்து இது கூட இது கூடயே பண்ணும் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் யூ காஸ்யூன்னு வருது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் பி இஸ் இட் மைனஸ் பி ஸ்கொயர் ஈஸ் இக்குவல் டு ஜீரோனு வந்திருக்கும் சரியா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே என்ன செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து மைனஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காசு சைனியும் மைனஸ் ஏ ஸ்கொயர் காசியூ சைனியும் கேன்சல் பண்ணிடுறாங்க ஓகேவா மீதி எல்லா டர்ம்ஸும் அப்படியே போடுறாங்க இங்கே இருக்கிற மைனஸ் ஏ சைன்யூ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏ காசியூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் uh, பி minus மைனஸ் பி ஸ்கொயர் யூஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கோம் ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே அப்படியே போட்டுட்டு ஆஃப்டர் தட் இங்கே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மைனஸ் இருக்கிறனால எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடில் கொண்டு போய்ட்றாங்க ஈக்குவல் டு கந்த சைடு அப்போது உங்களுக்கு என்னவா மாறும் எல்லாமே வந்து ஆப்போசிட் சிம்பிளில் x minus a எக்ஸ் மைனஸ் ஏ minus மைனஸ் z plus ப்ளஸ் பி ஸ்கொயர் யூஸ் ஈக்குவல் ஜீரோனு வந்திருக்கும் சரியா

ஒய டாட்னால் இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ டீனு வரும் இசட் டாட்னா இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா த்ரீ டீஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும் சரியா ஸோ இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க பாருங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸுன்னு சொல்லும்போது என்ன உங்களுக்கு என்ன ஆகும் எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் டீன்னு வரும் டிவைடட் பை எக்ஸ் டாட்டோட வேல்யூ வந்து ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஆஃப் ஒயோட வேல்யூ ஒன் மைனஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் டாட்டோட வேல்யூ மைனஸ் டூ டி இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூன்னு இது ஒன் ப்ளஸ் டிக்கு டிவைடட் பை இசட் டாட்டோட வேல்யூ வந்து த்ரீ டீ ஸ்கொயின்னு வரும் அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் பிளேன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டாட் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் டாட் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் டாட்னு வரும் ஸோ அதுதான் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் இது வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸு ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஒன் ப்ளஸ் டீனு தானே எடுத்துருக்காங்க இன்ட்டு எக்ஸ் டாட்னா இன்ட்டு ஒன்னுன்னு வந்திருக்கும் ஓகேவா ஸோ அதனால் இன்ட்டு ஒன்னுன்னு வருது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் டாட் ப்ளஸ் இசடட் மைனஸ் இசடட் இன்ட்டு இசடட் டாட்டுன்னு வருது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளே உள்ளே கொண்டு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து உள்ளே கொண்டு போனீங்கன்னா எக்ஸு மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் டீன்னு வரும் ஆஃப்டர் தட் சேம் வித் இந்த டூ டி இன்ட்டு ஒய் அப்படின்னு வரும் இங்கே ப்ளஸ்ன்னு வந்திருக்கோம் நம்ம இதே மாதிரி இதையும் உள்ளே கொண்டு போகும்போது ஆக்சுவலி இங்கே ஏன் வந்து சிம்பிள் மாறுது அப்படின்னா இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த டி ஸ்கொயர் இருக்குல்ல அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ டி தானே வரும் ஓகேவா அப்போ அது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் மைனஸ் டூ டி இன்ட்டு ஒய் வந்து மைனஸ் டூ டி ஒயின்னு வரும் நெக்ஸ்ட்டு இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது இந்த மைனஸும் சேரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ் டூ வரும் அதுக்கப்புறம் மைனஸ் டூ டி இன்ட்டு மைனஸ் டி ஸ்கொயர்னு சொல்லும்போது உங்களுக்கு இங்கே வேறு ஒரு மைனஸ் இருக்குது இந்த மைனஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸ் மூணும் ஆகும் மைனஸ் டூ டி இக்யூப்னு வந்திருக்கும் ஓகேவா இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் த்ரீ டி ஸ்கொயர் இசட்டுன்னு வரும் நெக்ஸ்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் த்ரீ டி ஸ்கொயர் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் த்ரீ டி பவர் ஃபைவ் அப்படின்னு வந்திருக்கும் ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்பராக எழுதிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதாவது எக்ஸ் ஒய் இசட் அதுக்கு பிறகு கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி பிரிச்சோன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும் நார்மல் ஈக்குவேஷன் சரியா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க ஆர் வெக்டரோட வேல்யூ யூனிட் டான்ஜென்ட் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் லைன் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் யூனிட் டான்ஜென்ட் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் முதல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் வெக்டரில் எழுதணும் தட் இஸ் ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் அந்த டேர்ம் படி நம்ம எழுதணும் அடுத்தது வந்து ஆர் ஆர் வெக்டர் டாட் கண்டுபிடிக்கலாமா ஸோ முதல்ல வந்து இதை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதை வந்து சும்மா பண்ண முடியாது இதை வந்து யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் ஃபஸ்ட்டு யூ அப்படியே வச்சுக்கோங்க விய டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா காஸ் வினு வரும் அதுக்கப்புறம் சைன் யூ அப்படியே வச்சுக்கோங்க இ பவர் மைனஸ் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் யூ அப்படின்னு வந்திருக்கும் ஓகேவா இன்ட்டு ஐக்டா அதே மாதிரி இதே யூவி மெத்தடில் பண்ணும்போது இ பவர் மைனஸ் யூன்னு வரும் காஸ் யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் யூ ப்ளஸ் காஸ் யூ அப்படியே வச்சுக்கோங்க பவர் மைனஸ் யுவை டிஃபரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் யூ இன்ட்டு ஜே கேப் அதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் யுவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் யூன்னு வந்திருக்கும் சரியா அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இடத்துலருந்து இ பவர் மைனஸ் யூ இ பவர் மைனஸ் யூவை காமனாக வெளில எடுத்திங்கன்னா உங்களுக்கு காஸ் யூ மைனஸ் சைன் யூ இன்ட்டு ஐ வெக்டார் அப்படின்றது வந்திருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் இ பவர் மைனஸ் யூவையும் மைனஸ் இ பவர் மைனஸ் யுவும் காமனாக வெளில எடுத்திங்கன்னா உங்களுக்கு சைன் யு பிளஸ் காஸ்யூன்னு வரும் இன்டூ ஜே வெக்டார் அதுக்கப்புறம் இந்த இடத்துல மைனஸ் இ பவர் மைனஸ் யூ இன்ட்டு கே வெக்டார் அப்படின்றது வந்துருக்கும் ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க காமனாலாம் எடுத்து டி வெக்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அந்த டி கேப் யூனிட் யூனிட் டான்ஜன்ட் வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா டி வெக்டார் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் டி வெக்டார் தானே ஸோ திஸ் இஸ் இயர் டி வெக்டார் ரைட் ஸோ அதை நம்ம அப்படியே எழுதியாச்சு டிவைடட் பை மாடலர்ஸ் ஆஃப் டி வெக்டார்னா என்ன பண்ணுவோம் ஐ ஐ வெக்டருக்கு முன்னாடி இருக்கிற டேம் வந்து ஸ்கொயர் பண்ணுவோம் கரெக்டாக ஸ்கொயர் பண்ணுவோம் அதே மாதிரி ஜே வெக்டருக்கு முன்னாடி இருக்கிற டேர்மையும் ஸ்கொயர் பண்ணுவோம் கே வெக்டருக்கு முன்னாடி இருக்கிற டேர்மையும் நம்ம என்ன பண்ணுவோம் வித்து அதாவது அதோட சிம்பிளோடு சேர்த்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வந்திருக்கோம் சரியா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிடலாம் டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஹோல் ஸ்கொயர் தானே என்னால் இ பவர் மைனஸ் யூவை ஸ்கொயர் பண்ணுறோம் சரியா இந்த மாதிரி எழுதக்கூடாது இ பவர் மைனஸ் யூவை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்ன மாதிரி வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன ஃபார்மேட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஃபார்மேட்டில் வரும் அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் தி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஃபார்மேட்டில் வருது அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் யூதி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும் சரியா ஸோ அடுத்தது என்ன செய்யலாம் இந்த இடத்துல இருக்கிற நியூமரேட்டரை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் இந்த இடத்துல இ பவர் மைனஸ் யூ தி ஸ்கொயர் இ பவர் மைனஸ் யூ தி ஸ்கொயர் அதெல்லாம் காமனாக இருக்கா ஸோ அதெல்லாம் காமனாக வெளியில் எடுத்துட்றோம் அப்போ ரூட்டுக்குள்ளேருந்து வெளில வரும்போது இ பவர் மைனஸ் யூ மட்டும் வந்திருக்கும் அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் வரும் காஸ்கொயரியு ப்ளஸ் சயின்ஸ் கேரியோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு வந்துடும் சயின்ஸ் கேரி ப்ளஸ் காஸ்கொயரியோட வேல்யூ ஒன்னுன்னு வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் மைனஸ் டூ காசு யூ சைன் யூ அதாவது சயின்ஸ் கேரி ப்ளஸ் காஸ்கேரியோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் டூ சைன் யூ காஸ் யூ அதுக்கப்புறம் சயின்ஸ் கேரிய ப்ளஸ் காஸ்கரியோட வேல்யூ வந்து ஒன்னுன்னு வந்திருக்கும் ஓகேயா நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் இ பவர் மைனஸ் யூ அதாவது இ பவர் மைனஸ் யூ தான் ஹோஸ் வெளில வெளியில் எடுக்கிறோம்ல அப்போ உங்களுக்கு என்ன ஆகணும்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக வந்துருக்கும் சரியா ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஒன் இருக்குது இங்கே ஒரு ஒன் இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து ரூட் த்ரீனு வந்திருக்கும் இந்த இடத்துல இதே மாதிரி காமனாக வெளியில் எடுத்திருக்கோம்ல இ பவர் மைனஸ் யூ வந்து காமனாக வெளியில் எடுத்துருக்கோம்ல அதே மாதிரி இந்த இந்த இடத்துலேயும் பாருங்களேன் நியூமரியில் இ பவர் மைனஸ் யூ இ பவர் மைனஸ் யூ இ பவர் மைனஸ் யூ காமனாக இருக்குல்ல அந்த காமனாக இடத்த நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் காசியூ மைனஸ் சைன்யூ இன்ட்டு ஐ கேப் மைனஸ் சைன்யூ ப்ளஸ் காசியூ இன்ட்டு ஜே கேப் மைனஸ் கே கேப் அப்படின்னு மாதிரி வந்திருக்கும் அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம் ஓகேவா இப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி எழுதியாச்சு இப்போ ஈக்வேஷன் ஆஃப் த டான்ஜென்ட்லாம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்

இ பவர் மைனஸ் யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த ரெண்டு வேலி கேன்சல் ஆகிடும் இந்த ரெண்டு வேலி கேன்சல் ஆகிடும் இந்த ரெண்டு வேலி கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் யூ இன்ட்டு சைன் யூ டிவைட் பை காசு மைனஸ் சைன் யூ இந்த இடத்துல ஒய் மைனஸ் இ பவர் மைனஸ் யூ இன்ட்டு காசியூ டிவைடட் பை மைனஸ் ஆஃப் சைன் யூ ப்ளஸ் காசு இந்த இடத்துல வரும்போது இஸ்எட் மைனஸ் இ பவர் இ பவர் மைனஸ் யூ டிவைடட் பை மைனஸ் ஒன் மட்டும் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி நம்ம அப்படி கேன்சல் பண்ணிடுறோம் ஸோ இதுதான் என்னது Equation of the tangent line. Thank you for watching.